வாழ்வழிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் எழியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்று ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை. தேவனை குறித்து நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அவரை குறித்து நாம் அறிவ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமத்தின் புத்தகம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மனுஷர்கள் சொன்னதை மறந்து விடுவார்கள். நாங்கள் அப்படி சொன்னோமா என்று சத்தியம் செய்து உடன்படிக்கை செய்த வார்த்தையை கூட அவர்கள் மறந்து விடுவார்கள். இது மனுஷிக சுபாவம். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் அநேகர் வாக்கு கொடுத்து விடுவார்கள், உடன்படிக்கை செய்வார்கள், மரண பரியந்தம் உடன் இருப்பதாய். ஆனால் அதை கொஞ்ச காலத்திலேயே நாம் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தோமே, நாம் இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்திருந்தோமே என்று அவர்கள் நினைவு கூறுவதே இல்லை. அப்படி ஒரு வார்த்தை சொன்னதாகவே அவர்களுக்கு நினைவு இருப்பதே இல்லை. இதுதான் மனிதர்களுடைய சுபாவம். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள் அது நிமித்தமாய் விட்ட பெருமூச்சுகளை கேட்ட தேவன் அவருடைய முற்பிதாக்களுக்கு செய்ததான உடன்படிக்கையும் அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மறந்து போவது இயல்பு. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மாத்திரமல்ல, நமக்கு எதையெல்லாம் செய்வதாய் அவர் வாக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து நமக்கு அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பல நேரங்களில் தேவன் நம்மை மறந்து போனார், நான் அவருக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறேன், அவருடைய நாமத்து நிமித்தம் நான் செய்த கிரியைகளை எல்லாம் மனுஷர்கள் தான் மறந்து போனார்கள், கர்த்தரும் மறந்து போனாரோ என்று நாம் சொல்வதுண்டு. ஆனால் ஒருபோதும் தேவன் நாம் செய்த கிரியைகளையும் நாம் செய்த பணிவிடைகளையும் நாம் செய்த ஊழியங்களையும் அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் பட்ட எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 98:3 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் அவர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்த எல்லாவற்றையும் செய்யும்படியாய் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்வோம். அவர் ஒருபோதும் நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. நமக்கு செய்வதாய் வாக்கு பண்ணினதையும் அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. நாம் அவருக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு செய்ததையும் அவர் மறந்து விடுகிறவரே அல்ல. அவர் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஏற்ற காலத்தில் அதற்கான பலன்களை நமக்கு தருகிற தேவனாகி இருக்கிறார். மனுஷர்கள் மறந்து போகலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்மேல் நினைவாயிருக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவர் நாம் செய்த செய்கைகளையும் அவர் நாமத்துக்கென்றுப்பட்ட பிரயாசங்களையும் சகலவற்றையும் அவர் நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையிலே அதற்கான பலன்களை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறபடியினால் நம்மை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. அவர் நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை அநேக முறை காயப்படுத்தியிருக்கிறோம், தூரமாய் விலகி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படுகிற போதெல்லாம் நீர் எங்களை மறந்து போனீரோ என்று நாங்கள் புலம்பின நாட்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவன், எங்களோடு செய்து கொண்ட வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிற தேவன், நாங்கள் உமக்கென்று பட்ட பிரயாசங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டபடினால் எங்களை தயவாய் மன்னித்து எங்களை கத்த நினைவு கூர்ந்து நீ ஆசீர்வதிக்க போற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.